ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து எபிசோடில் வந்து பாரதி கண்ணம்மாவில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஒரு கோயில் தான் ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி வந்துட்டாங்க, எதிர்த்த டேபிளில் வந்து அந்த ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கும்ல, அதில் உட்காந்து வந்து வெண்பா ஹேமாவுக்கு ஊட்டிகிட்டு இருக்காங்க. எங்கம்மா ஹேமாவை காணும் அப்படின்ன உடனே, இல்லை அவங்க பாட்டி வந்துட்டாங்க, நீ சாப்பாடு கொடுக்காங்கிறாங்க. நிமிந்து லக்ஷ்மி பார்த்தா தெரிஞ்சிடும், ஏமா பொய் சொல்கிற அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் கூட இல்லை. அந்த அளவுக்கு பொய் சொல்லி இந்த சீரியல்களை எல்லாத்துக்கும் ஊறி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வெண்பாவும் கண்ணம்மாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து அந்த குழாயடியில் சண்டை போட்டுப்பாங்க, அது அப்படியே நடந்துச்சு. என் புருஷனை அந்த பிள்ளைக்கு ஊட்டியோட நீ ஆறு நீயா பெத்த அப்படின்னு இவங்க கேட்க, அதுக்கப்புறம் ஒன்று மாற்றி வாக்குவாதம் போயிட்டு வந்து எச்சைலை கலையிறதான நீ அப்படின்னு இவங்க வந்து கண்ணம்மா அவங்கள பார்த்து சொல்ல, அவங்க வந்து இவங்கள பார்த்து சீக்கிரமாகவே வந்து டாக்டரமான வாயில் சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு உடனே அவங்க போலான அரைஞ்சிட்டாங்க. அரைஞ்சும் போது கரெக்டாக பாரதி வந்துட்டாருங்க. பாரதி எதுக்கு வந்தாருன்னு தெரியல, திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் வந்து அங்கே அரைய போகிறாங்க வந்துடுன்னு சொல்லிட்டாங்க போல. குடு குடுன்னு அவர் ஓடி வந்து, என்ன என் பொண்ணுக்கு வந்து ஏதோ நான் அவங்க கூட நல்லா சாப்பிட்றா அவன் நல்லா பழகிறாங்கிறதுக்காக அவனை விட்டு வச்சுருக்கேன், அதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்காத அப்படின்னு அவர் கோபமாக கத்திட்டு போயிடுறாரு. ஹேமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சௌந்தர்யாட்டை இப்படி வந்து வெண்பா தான் சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொன்ன உடனே இவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, எதுக்கு வெண்பா இதை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கண்ணம்மாவுக்கும் அதே கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ லக்ஷ்மி பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வச்சுக்கணும்னு இருக்க எல்லா செல்ஃபிலையும் தேடிட்டு இருக்காங்க. ஒரு புக்கில் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ பறந்து போய் சைடில் போய் விழுந்துருச்சு, அதை பார்க்கல லக்ஷ்மி. கரெக்டாக இப்போ கண்ணம்மா வந்து பார்த்தோடனே தாய் 8 அடி இப்போ குழந்தை 16 அடிங்கிற மாதிரி டக்குன்னு வந்து என்ன சொல்லிட்டாங்க லக்ஷ்மினா, என் பென்சிலை காணும் அதனால தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க ஒரு பொய்யை சொல்கிறாங்க. குழந்தை கூட பொய் சொல்ல ஆரம்பிச்சிச்சு நல்லா. உடனே வந்து இவங்க அதெல்லாம் இங்கே எப்படி இருக்கும், பேக்கில் தான் இருக்கும், ஃபோன் அனுப்பிவிட்டுட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு ஐயோ அந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பாளான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வடிவு வந்துடுறாங்க. பார்த்துருந்தா கண்டிப்பாக அவன் பொண்ணு சும்மா விட்டுருக்க மாட்டான், 1000 கேள்வி கேட்டிருப்பா. அவள் ஏதாவது 2 ரூபா 3 ரூபா இருக்கா போய் எடுத்து கொண்டு போய் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடலாம், ஏதாவது சாக்லேட் வாங்கி சாப்பிடலாமான்னு பார்த்துருப்பா விடு அப்படின்னு சொல்லி கூடாது விட்டாங்க. திருடா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. ஸோ இந்த போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா உட்கார வச்சு அகிலன்ட்டையும் வேணுட்டையும் எதனால மாதிரி இந்த மாதிரி வெண்பா வேலை பண்ணுறா, அவள் ஏதோ பண்ணுறா இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஒரு வேளை வந்து ஹேமா மனசை ஜெயிச்சு ஹேமாவுக்கு அம்மாவாயிடலாம், அந்த பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறா போல் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஹேமா வந்து வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு சாப்பிட்டது ஒத்துக்கல, நெஞ்ச கரிச்சிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எந்த ஹோட்டலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் தெரில வெண்பா, நீ கண்ணம்மாட்டே சாப்பிடு, சமையல் அம்மாட்ட சாப்பிட்டாதான் உனக்கு கண்ணம்மா இல்லை சாரி உங்களுக்கு தெரியாதுன்றாங்க வேறு, சமையல் அம்மாட்டே சாப்பிடு அவங்க தான் உனக்கு நல்ல சாப்பாடு தருவாங்க, இது ஏதோ ஒரு ஹோட்டல் வாங்கிட்டு வந்த சாப்பாடு அப்படின்னு உடனே சரின்னு ஹேமா சொல்கிறத விட இன்றைக்கி எபிசோடு முடியுது. சரி இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு